செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதில் தனக்கு விருப்பம் இல்லை என்று தெரிவித்த ஆளுநர் அவரை பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்று எங்கு சொல்லியிருக்கிறார் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கடந்த 14ஆம் தேதி கைது செய்தனர். பின்னர் அவர் நெஞ்சுவலி காரணமாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி காவேரி மருத்துவமனையில் பைபாஸ் ஆபரேஷன் செய்யப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி அறைக்கு மாற்றப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகிறார். செந்தில் பாலாஜியை இலாகா இல்லாத அமைச்சராக தொடர ஆளுநர் அனுமதி மறுத்த நிலையில் இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பார் என கடந்த 16ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞரும் தேசிய மக்கள் கட்சியின் தலைவருமான எம்எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதேபோல அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்த தகுதியின் அடிப்படையில் அமைச்சரவையில் நீடிக்கிறார் என விளக்கம் கேட்க உத்தரவிடக் கோரி சென்னை கொளத்தூரை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரும் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி கங்கபுர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதில் தனக்கு விருப்பமில்லை என தெரிவித்த ஆளுநர் அமைச்சரை நீக்க வேண்டும் என எங்கு சொல்லியிருக்கிறார் என மனுதாரர்கள் தரப்பிற்கு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டிக்கப்பட்டால் மட்டுமே தகுதி இழப்பு ஆகிறது என தெரிவித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜியை இலாகா இல்லாத அமைச்சராக நீடிக்க அனுமதி கோரி முதல்வர் ஆளுநருக்கு அனுப்பிய கடிதத்தை தாக்கல் செய்ய மனுதாரர் தரப்பிற்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.